Hi goodies. எல்லார எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீக் டாபிக் என்னன்னு தெரியுமாடா? லாஸ்ட் வீக் டாபிக்கா? இரு, எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை தெரியும். A friend of மறந்துட்டேன் போல. வழக்கு மூலம் மறந்துட்டியா? சரி, நானே சொல்றேன். A friend of God listen. ஓகேவா? இந்த வர டாபிக் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? இந்த வர டாபிக் எனக்கு தெரியும். A friend of God obeys. ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபுல்லா அதை தான் பார்க்க போறோம். சரி, பிரேயர் பண்ணிட்டு போலாமா? ஓகே. அன்புல இயேசப்பா, இந்த காலையில் உண்மை ஆராதிக்க தந்த கிருபைக்கா நன்றி இயேசப்பா. அண்ட் சண்டே ஸ்கூலில் நாங்கள் கற்றுக்கிறது எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. நாங்கள் ஏதோ நாங்கள் பார்த்துட்டு போன மாதிரி இல்லாமல் இதை எங்கள் டெய்லியும் லைஃப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. ஏசி நம்பி நல்ல பிதாவே, ஆமே. ஹலோ குட்டீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எப்பயுமே சண்டே கிளாஸ் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு செக்ஷன் சாங் செக்ஷன் தான் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சாங் என்ன பாடலாம்? நம்ம எப்பயுமே வந்து பழைய சாங் தான் பாடுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் பழைய சாங் தான் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஏசு எனக்கு ஃப்ரெண்டு தானே, அதை பாடி நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லோரும் என் கூட சேர்ந்து பாடணும். ஓகே, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியுமா? Thank you.
எப்படி இருக்கீங்க? ஹாய் தினேஷ், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேனா. சரி சொல்லு, என்ன வீடியோ கால் புதுசா? இல்லைண்ணா, எனக்கு ஒரு டவுட். நீங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதான் உங்ககிட்டயே கேட்கலான்னு கால் பண்ணேண்ணா. ஓகே. போன மாசம் ஃபுல்லா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பத்தி பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் லெவல் இன் ஃபேமிலி, நெக்ஸ்ட் லெவல் இன் காட், நெக்ஸ்ட் லெவல் இன் ஸ்கூல், நெக்ஸ்ட் லெவல் மை செல், லாஸ்ட் வீக் வந்து ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் லிசன் பார்த்தோம்னா. பரவாயில்லையே, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். நீ அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா இதெல்லாம் விடுங்கண்ணா. எங்க வீட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க, அதை பண்ணி இதை பண்ணுன்ட்டு. பண்ணும்போது நான் சில கேள்வி கேட்குறேன்னா, கேட்கும் போது சொல்றதை செய் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டுறாங்கண்ணா. ஏன் கீழ் பண்ணி மாட்டேன், ஏன் கீழ் பண்ணி மாட்டேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்கண்ணா. கேள்வி கேட்குற தப்பாண்ணா? கேள்வி கேட்குற தப்பு இல்லையே. என்ன சொல்கிறாங்க வீட்டில்? அதான் அதை பண்ணு, இந்த வேலை பண்ண, அதை சொல்லும் போது நான் ஏன் அது இப்போ பண்ணோம், ஏன் அப்படின்னு கேட்குறேன். அப்படியா? ஆமாண்ணா. தினேஷ், ஆ சொல்லுங்கண்ணா. ஏன் உன்னால் உன் பேரண்ட்ஸ் ஏன் பிளைண்டாக நம்ப முடியல? இல்லைண்ணா, சில விஷயம் தெரிஞ்சு கேட்டு நல்லா கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ப முடியும். அதை நான் கேட்குறேன். ஆனால் எல்லா சிச்சுவேஷன்லேயும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல? அப்படி இருந்தாலும் சொன்னாதானே, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதானே நல்லாயிருக்கும். ஆனால் சில சிச்சுவேஷனில் நம்ம வந்து அவங்க சொன்னாட்டினாலுமே நம்ம வந்து பிளைண்டாக வந்து அவங்கள நம்பி சில விஷயங்களை பண்ணணும்ல? பண்ணணும் தான், இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன்வா. சரி, நான் ஒரு எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது உனக்கு, நான் சொல்கிறேன். அது மட்டும் ஒரு சின்ன ஒரு பையனோட சம்பவம். ஓகேவா? ஆ சொல்லுங்க, நான் கேட்குறேண்ணா. ஒரு அப்பாவும் ஒரு பையனும், ஓகேவா? ஓகேண்ணா. அவங்க வந்து ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்னா அவனுக்கு தெரியும் இல்லையா? ஆ தெரியும். நான் பார்க்கு நல்லா க்ரீனிஷாக நல்லா விளையாடுற ஒரு நிறைய ஒரு இடம், ஊஞ்சல் சர்க்கேஸு. ஸோ அங்கே போகிறாங்க, ஓகேவா? அங்கே ட்ரீ இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு பால் வச்சு அந்த பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அந்த பால் ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் போய் விழுந்துச்சு. ஸோ அந்த பையன் அந்த பால் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா, மெதுவாக பக்கத்தில் போயிட்டான். அவங்க அப்பா தூரத்துல இருந்து என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? உனக்கு புரியுதா எதுக்காகன்னு? தெரியல. சொன்னாரு அந்த பையன் டக்குன்னு படுத்துக்கிட்டான். அப்படியா? ஆமா. உடனே அந்த அப்பா டக்குன்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, டேடி அப்படி படுத்திருந்த மாதிரியே நீ என்ன பண்ணு, ஸ்க்ரால் பண்ணி அப்படியே கைய ஊந்து என்ன பண்ணி என் பக்கமா வந்துரு அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? இருக்க சொல்றேன். அந்த பையனும் அப்படியே வந்துட்டான். வந்த உடனே அவனு ஓடி போய் கட்டி அணைச்சுக்கிட்டாராம். அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியலையேண்ணா. பாத்தியா, உனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாண்ணா. ஆக்சுவலா அந்த டேடி என்ன தெரியுமா பார்த்தாரு, அந்த பையன் பால் எடுக்க போனான், ஆனா அந்த மரத்து பக்கத்துல ஒரு பாம்பு இருந்துச்சு. பாம்பா? ஆமா. அந்த பையன் அந்த பாம்பு கொத்திர கூடாதுல்ல, அதனாலதான் அந்த டேடி உடனே டக்குன்னு கீழே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே படுத்தா பாம்பு கடிக்காதா? அது மரத்து பக்கத்துல தானே இருக்கு, அதனால மரம் தான் அதை மறைச்சிக்குள்ள. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கீழே படுத்துக்கோ மரத்துக்கு முன்னாடி என்ன இது பண்ணி அந்த பையனை ஸ்க்ரால் பண்ணி நடந்து வர சொல்லிட்டாங்களாம். இப்ப பாத்தியா, அந்த பையன் அந்த நேரத்துல எதுக்கு நீங்க படுக்க சொல்றீங்க, எதுக்கு உங்க பக்கமா வர சொல்றீங்க, நான் பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிருக்கும் அந்த இடம்? அவன் பாம்பு கடிச்சிருக்கும், அவனுக்கு விஷம் ஏறி. பாத்தியா, அந்த நேரத்துல என்ன ஆயிருக்கும், பாம்பு கடிச்சிருக்கும்ல. ஆமாண்ணா. ஓ, சில டைம்ல சில சிச்சுவேஷன்ல நம்ம பிளைண்டாக சிலரை நம்பணும். அதுவும் ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கிற நம்ம பேரண்ட்ஸாக இருப்பாங்க, நம்ம மென்டராக இருப்பாங்க, இல்லை சில நேரங்களில் நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அவங்க சொல்கிறத சில நேரம் நம்பி தான் ஆகணும். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்கும் இல்லையா? புரியுதா உனக்கு? ஆ புரியுதுண்ணா. ஏன்னா நிறைய நேரங்களில் கேள்வி வந்து ஞானத்தை கூட்டும். நம்ம கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஆனால் சில டைமில் அதுக்கெல்லாம் டைமே இருக்காது, சில நேரம் ப்ராப்ளம் வரும். அந்த டைமில் அவங்க சொல்கிற டக்குன்னு கேட்டானுங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். புரியுதா உனக்கு? ஆ புரியுதுண்ணா. இதே மாதிரி தான் காட் சொல்கிறதையும் நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு பிளைண்டாக நம்பினோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறைய இதில் பிளெஸிங்ஸை வாங்கிக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வெளியில் வந்துடலாம். பிளைண்டாக ஒபே பண்ணுறது ரொம்ப முக்கியம் தினேஷ். ஆ புரியுதுண்ணா. ஸோ நம்ம மெயின் சர்வீஸில் பாஸ்டர் இருக்காங்க இல்லையா? ஆமாண்ணா, நம்ம பாஸ்டர் சாமுவேல் பாஸ்டர். அவங்க ஒரு வசனம் இந்த மாதம் எடுத்தாங்க. அதாவது என்ன வசனம் எடுத்தாங்கன்னா, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்களிடத்துல செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ற அந்த வசனத்தை எடுத்தாங்க. புரியுதா அந்த வசனம் உனக்கு? எனக்கானா லைட்டாக புரியற மாதிரி. இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில விஷயம் புரியாது. அந்த நேரத்தில் பாம்பு அந்த இடத்துல இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்காது கண்டிப்பா. புரியுதா? விவரித்து சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் சில நேரத்தில் நம்மளால நம்ப முடியாது. ஆனால் நம்ம நம்பி நம்ம ஒபே பண்ணோம்னா நமக்கு வந்து பிளெஸிங் கிடைக்கும், நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியே வரலாம். ஓகேவா? ஓகே நாய், புரியுதுண்ணா. இப்போ இனி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொன்னால் கேட்பியா? ஆ கேள்வி கேட்காம
அவங்க சொல்றது செஞ்சிருவேன் நான் இனிமேட்டு. ஓகே தினேஷ், நீ இனிமே எந்த டவுட்டா இருந்தாலும் எப்போ வேணா எனக்கு வீடியோ கால் பண்ணலாம், இல்ல கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், ஓகேவா? ஓகேண்ணா, இனிமேட்டு எனக்கு என்ன டவுட் வந்தாலும் நான் உங்களுக்கு தானே முதல்ல வீடியோ கால் பண்ணி உங்ககிட்ட தானே கேட்பேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா.